ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விஷ்ணு விஷாலோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ்ணு விஷால் நடிச்சிருக்க எஃப்ஐஆர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியாயிருக்கு. விஷ்ணு வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை. வந்து அறிமுக இயக்குனர் மனு ஆனந்த் தெளிஞ்சிருக்காங்க, இயக்கியிருக்காங்க. பிக் பாஸ் புகழ் ரைசா வில்சன், மஞ்சிமா மோகன், ரெபா மோனிகா, அப்புறம் இயக்குனர் கௌரவ், இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனம்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஷாலோட ட்விட்டர் பேஜில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பேக் உள்ளோட இருக்கார். இந்த போஸ்டரை பார்த்தோன்னே ரசிகர்கள் வந்து தீவிரவாதம் தொடர்பான திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து பதிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ஆல்சோ வெளியாச்சு. இந்த வெளியீட்டா இசையமைப்பாளர் அனிருத் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பைசல் இப்ராஹிம் ரைஸ் அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாரு. எஃப்ஐஆர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது இல்லாமல் குடியரசு தினத்தன்னைக்கு டீசர் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதோட அப்டேட்ஸ் நாங்கள் இன்னும் கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.